ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து குக்கிங் கிடையாது, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பார்சலை அன்பாக்ஸ் பண்ண போறோம். தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அப்புறம் அதுவும் இல்லாமல் கீழே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி எந்த ஹோட்டலில் போய் வாங்கியிருக்கோம், ஹோட்டல்னு சொல்ல முடியாது, லா அரேபியன் ஒரு ஃபுட் ட்ரக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது எங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தாம்மா, அதனால் ஃப்ரெண்டு சொல்லி நாங்கள் போய் அங்கே ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன வாங்கியிருக்கோம்னா, என்னதுரா கெபாபு, அப்புறம் வந்து மயோனீஸ் தந்திருக்காங்க, அப்புறம் வந்து பெப்பர் சவர்மா, அப்புறம் வந்து சிக்கன் சவர்மா, ரெண்டு சவர்மா ஒரு கெபாப் வாங்கியிருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா பிரிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சிக்கன் சவர்மா பிரிச்சிடலாம். இந்த சவர்மா சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்பில் இருக்க மாதிரியே தான், அந்த சைஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பைட் போயிடலாமா? செம டேஸ்டாக இருக்குது. அங்கே போனீங்கன்னா இது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சிக்கன் சவர்மா. சாப்பிட்டோன்னே பேச்சு வர மாட்டேங்குது, மூச்சு வர மாட்டேங்குது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே போட வேண்டியதெல்லாம் கரெக்டாக போட்டால் அந்த டேஸ்ட் கொடுக்கணும்ல, அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இப்போ சிக்கன் சவர்மா ஓரத்தில் வச்சு நெக்ஸ்ட் வந்து பெப்பர் சவர்மாவை பிரிக்கலாம், பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அந்த கடையோட ப்ரமோஷனில், அவங்களுக்கே தெரியாது நாங்கள் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம பெப்பர் பிரிச்சிடலாம், ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு டைம் போயிருந்தோம், போனப்போ அந்த கடைசி டைம் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணும். நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு வாய் கடிச்சுக்கோங்க. ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். எப்படியும் இதில் ஒரே இதுதான், ஒரே மசாலா எல்லாமே தான் இருக்கும், இதில் பெப்பர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் பைட் போயிடலாம். ஒரே வார்த்தை தான், நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ? இது வந்து 70. இது சிக்கன் சவர்மா வந்து 70 ருபீஸ்,
இது வந்து பெப்பர் ஷவர்மா வந்து 80 ரூபீஸ். இது ரெண்டுமே ஓகே தான். இந்த ப்ரைஸ்க்கு வந்து டேஸ்ட்டு, இந்த டேஸ்ட்டு, இந்த அளவுக்கு சிக்கன் கண்டன்ட், அது சுற்றி இருக்க ரோலு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னொரு பைட் போயிடலாம். விட்டா ஃபுல்லாக சாப்பிட்டே இருப்பேன், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சிக்கன் சவர்மா தான் பெஸ்ட்டு. இப்பயும் ரோல் ஆகுது, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கபாப் வந்துடலாம். பிரிக்கும் போதே ரொம்ப இன்சம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நார்மல் கபாப் தான், மயோனீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக தான் இருக்கு. இந்த கபாப் வந்து நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது, ஆனால் இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரையாக இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கபாப்னால் இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப மசாலாக இருக்க மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வாங்குறப்ப மயோனீஸ் வந்து இவ்வளோ திக்காக இல்லை, இந்த டைம் வந்து ரொம்ப திக் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட் தான். எவ்வளோ பீஸ் இருந்ததுன்னா, இந்த கபாபோட ப்ரைஸ் வந்து 70 ரூபீஸ், எவ்வளோ பீஸ் இருந்ததுன்னா 2 பீஸ் சாப்பிட்டேன். 1, 2, 3, 4, 5, 6 பீஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் யாருக்கு இந்த கபாப் பிடிக்குமோ நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய். மறுபடியும் ப்ரைஸ் சொல்லிடுறேன். இது வந்து பெப்பர் சவர்மா 80 ரூபீஸ், இது வந்து சிக்கன் சவர்மா 70 ரூபீஸ், இது வந்து கபாப் நார்மல் கபாப் தான், இதுவும் 70 ரூபீஸ். இது வந்து ரேட்டுக்கெலாம் ஒர்த்தான்னு கேட்டால் ரெண்டு ஷவர்மா ஓகே தான், இந்த கபாப் மட்டும் இன்னும் 2-3 பீஸ் சேர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு கேட்குது. அவங்க கொடுக்கறதானே கொடுப்பாங்க, அதான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும்ல. ஓகே, ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே இது, இந்த ரெண்டு சவர்மாவும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது சிக்கன் சவர்மா இஸ் பெஸ்ட்டு. கபாப் கொஞ்சம் மசாலாவாக தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப மசாலாவாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கலாம், எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிருக்கலாம் அப்படின்னு லைட்டாக தோணுது. மித்தபடி எல்லாமே இந்த ஃபுட் ட்ரக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லா அரேபியன். இவங்க வந்து ரெண்டு ஃபுட் ட்ரக் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து திருப்பூர் கோட் ஸ்ட்ரீட் இருக்கும்ல அந்த இடத்துல ஒன்று, அங்கே தான் நாங்கள் வாங்கினோம். இன்னொன்று வந்து காங்கேயம் ரோட்டில் இருக்குது. நாங்கள் வந்து அட்ரஸ் ஃபுல்லாக தெளிவாக சைடில் போடுறோம், இமேஜ்லேயோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் எல்லாம் கரெக்டாக போடுறோம். உங்களுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சவர்மா பெஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் திருப்பூரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரட் கடை இருந்தால் அதையும் ரிவ்யூ பண்ணணுனாலும் சொல்லுங்கள். இது வந்து எதுவும் பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, நாங்களே வாங்கிட்டு வந்து பண்ணது தான். இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது பிடிச்சிருக்கா, இல்லை வேறு மாதிரி பண்ணலாமா, ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வேறு ஏதாவது வீடியோ, வேறு ஏதாச்சும் கடைக்கு போய் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து பண்ணுவோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாயின்னு சொன்னோன்னே எல்லாம் போயிடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கோம்.